வணக்கம் நண்பர்கள் இன்று நாம் கலர் ப்ளஸ் யூடியூப் சேனலில் பார்க்குறது இந்த காப்பர் ஒயர் ஸ்கிராப்பை பற்றி கேட்குறாங்க நிறைய பேர் இந்த தொழிலில் சந்தேகங்களில் முதல்ல இதுக்கான மூலப்பொருள் எங்கே கிடைக்குன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்கங்க இது தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அம்பத்தூர் அங்கே நிறையா இந்த கேபிள் தயார் பண்ணுற தொழிற்சாலைகள் நிறையா இருக்குங்க அதே மாதிரி புறும்போதோ மறைமலை நகர் கிண்டி இந்த மாதிரியான ஏரியாக்களில் இந்த காப்பர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கேபிள் கிடைக்குங்க அதை அங்கே நீங்கள் பெரிய நிறுவனங்களில் நீங்கள் நேரடியாக வாங்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஸ்கிராப் டீலர் இருப்பாங்க அந்த கம்பெனிக்கு மொத்தமாக எடுத்து வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் நீங்கள் அதை வாங்க முடியுங்க இதே மாதிரி சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை திருச்சி பெரிய நிறுவனங்கள் நிறையா இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த இயந்திரம் இந்த இயந்திரம் வேறு குறைய இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து இருக்குதுங்க இது வந்து அமேசானில் கூட கிடைக்குது அதோடய முகவரிகள் தர இந்த இயந்திரம் வாங்குறது முக்கியம் இல்லைங்க முதல்ல நமக்கு மூலப்பொருள் பொருள் கிடைக்கணும் அது கிடைச்சாதான் இந்த தொழிலை அடுத்தது நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு யோசனை பண்ணணும் இப்போ திருச்சியில் பெல்லு ஏரியா இருக்குங்க அங்கே வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு தடவை ஏலம் விடுவாங்க அங்கே வந்து கிடைக்குங்க அதே மாதிரி என்எல்சி நெய்வேலி லிக்கினைட் கார்பரேஷன் மாதிரி தமிழ்நாட்டில் மிக பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருங்க ராணிப்பேட்டையிலையும் மாதிரி பெல் இருக்குங்க அரசு நிறுவனங்கள் இருக்குது அங்கே வந்து இந்த வகையான இந்த பேர் இப்போ காற்றாங்க பாருங்க மொத்தமான கேபிள்லாம் அங்கே கிடைக்குங்க அதை தான் நீங்கள் டன்னு கணக்கில் வாங்கி இந்த வகையான இயந்திரத்தில் கொடுத்து சிறு சிறு கம்பிகளாக நம்ம எடுத்து அந்த மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு தனியாக பிரித்து இதை ஈஸியாக நீங்கள் விற்றுலாம் இது கிடைக்கிறது தான் கஷ்டம் மொழிய இதை பிரித்ததை வந்து ஈஸியாக நீங்கள் மொத்தமாகவே விற்றலாம் இதை வாங்கிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதை நீங்கள் உங்கள் ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ இருந்தால் உங்கள் முன்பணம் கொடுத்து வாங்கிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க உங்கள் ஸ்கிராப் டீலர் இருப்பாங்க அவங்கக்கிட்டே நீங்கள் விற்றலாம் ஸோ இதை வந்து விற்று பணமாக்குறது ரொம்ப ஈஸி தாங்க ஸோ இந்த வகையான இயந்திரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குதுங்க அமேசான்லே ஆன்லைன்லேயே கிடைக்குது இதில் எல்லா விதமான சைஸு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒயர்லேருந்து இண்டஸ்ட்ரியல் கேபிள் எல்லாமே இதில் பண்ணலாங்க ஒரு தையல் மிஷின் அளவு தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு லாபகரமான தொழில் நாம் வாங்கிறத பொறுத்து இருக்குங்க இப்போ மேட்டூர் அனல் மின் நிலையம் இந்த மாதிரி தர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து எண்ணூரில் இருக்கக்கூடியது இந்த வகையான இடங்கள்லலாம் இது கேபிள்கள் மிக அதிகமாக கிடைக்குங்க அங்கே போய் நேரடியாக முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் நேரடியாக போய் வாங்க முடியாது கொள்முதல் பண்ண முடியாது அங்கே ஏற்கனவே ஆத்தரைஸ்டாக லைசன்ஸு வச்சுருக்க ஸ்கிராப் டீலர் தான் அங்கே போய் வாங்குவாங்க அவங்க யாருன்னு நீங்கள் அங்கே விசாரிக்கணும் அது உங்களுடைய தனிப்பட்ட திறமை அது வந்து நீங்கள் அங்கே போயிட்டு அந்த நிறுவனத்திட்ட விசாரிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கிராப் டீலர் யார் ஹோல்சேலர் யாருன்ட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ரேட்டு போட்டு வாங்கிக்கணும் அது மார்க்கெட் ரேட்டை பார்க்கணும் நீ மார்க்கெட் ரேட்டு எவ்வளோ போன வாரத்தில் எவ்வளோ ரேட்டு அதை வச்சு நாம் உள்ளே இருக்கிற கேபிள் எப்படி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எது எவ்வளோன்றத மதிப்பு போட கற்றுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இந்த காப்பர் ஒயர் ஸ்ட்ரிப்பிங் தொழிலில் பிரித்து கொடுக்குற இதில் கண்மூடித்தனமாக இதில் நிறைய பேர் ஆர்வ கோளாறெல்லாம் மாட்டிக்கிட்டு மூளைப்பொருளும் கிடைக்கல மிஷினை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எந்த ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல மூளை பொருள் ஒழுங்காக கிடைக்குதா அதுக்கப்புறம் தான் இயந்திரத்தை வாங்கிறதுக்கு முடிவு செய்யணும் இந்த மாதிரி பொருளை எங்கே விற்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஸ்கிராப் ஓயிருங்க இதை யார் மொத்தமாக வாங்கிக்கிறாங்க இதை ரெண்டுத்தையும் நீங்கள் சரியாக தீர்மானம் பண்ணணும் இல்லைன்னா உங்களால் இந்த தொழிலில் இறங்கி வெற்றிகரமாக செய்ய முடியாதுங்க நிறைய பேர் ஆர்வக்கோளாரில் இந்த இயந்திரத்தை வாங்கிட்டு செய்ய முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் என்ன தொடர்பு கொள்கிறாங்க அவங்கள கோசலம்தான் இந்த மெனக்கட்டு வீடியோ போடுறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஹோசூரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க அங்கே கேபிள் கிடைக்குங்க டிவிஎஸ் கம்பெனி லைலான் கம்பெனி டைட்டன் கம்பெனி இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளில் கிடைக்குங்க ஸ்கிராப்பாக அதேமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்க இப்போ கரூர் போனீங்கன்னா கரூரில் கிடைக்குங்க பேப்பர் மில்லாம் இருக்குதுங்க ஸோ இந்த வகை இதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணணும் அங்கெல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த வேஸ்டேஜ் பொருளெல்லாம் ஏலம் விடுவாங்க அதை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை யார் மொத்தமாக அங்கேருந்து வாங்குறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் டன்னு கணக்கில் வாங்கிட்டு இந்த இயந்திரத்தை வச்சு தொழில் பண்ணலாம் சிலர் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த இயந்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கிலோவுக்கு இவ்வளோ எனக்கு லேபர் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு பிரித்து கொடுத்துட்டு கூட நீங்கள் லேபர் வாங்கி தொழில் பண்ணலாம் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்